சென்னை 2056 காலாண்டு சுற்றுலா மற்றும் கலைவிழா என்கிற வகையில் சிறப்போடு நடைபெற்று கொண்டிருக்கிறேன். இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற சுற்றுலா குழு, தென்னிந்திய வர்த்தக குழுமம் தலைவர் திரு ஸ்ரீ ஹரிஹரன் பாலன் அவர்களே, இங்கே பல்வேறு அனுபவங்களை பட்டியலிட்டிருக்கின்ற கல்வெட்டு நிபுணர் மற்றும் சென்னை ப்ளஸ் அறக்கட்டளையின் துணைத் தலைவர், தொன்மையான சென்னை பற்றிய அறிக்கை தந்த மரியாதைக்குரிய முனைவர் எஸ் ராஜவேல் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை இங்கே ஒருங்கிணைத்து இங்கே சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கிற நிறுவன தலைவர் சென்னை ப்ளஸ் அறக்கட்டளை மற்றும் தலைவர் சென்னை நிருபர் சங்கம் திரு ஆர் ரங்கராஜ் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திரு சோமசுந்தரம் அவர்களே, மற்றும் விழா நினைவு பரிசு வழங்குகிற அன்புக்கினிய இசை வல்லுநர் செம்மம் குமார் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சான்றோர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகங்களை சார்ந்த நண்பர்களே, வரியந்திருக்கின்ற அன்புக்கினிய தமிழ் சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கனியனுடைய காலை வணக்கத்தை உரித்தாய்க் கொள்கிறேன். இங்கே ஒரு சிறப்பான ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கிறது என்றே சொல்லலாம். எங்களுக்கு அந்த வகையில் சொன்னால் எங்களுக்கு என்பதை விட எனக்கு, எனவே இன்றைக்கு சென்னை 2000 ப்ளஸ் அறக்கட்டளை, தென்னிந்திய வர்த்தகர் சங்கம் என்கிற வகையில் இருக்கக்கூடிய SICCI, சென்னை நிருபர் சங்கம் மற்றும் மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம் ஆகியோர் இணைந்து சென்னை 2056 காலாண்டு கலைவிழா என்கிற வகையில் வட தமிழ்நாடு, குறிப்பாக சென்னை பெருநகர் பகுதியில் தமிழ் கலையும் மற்றும் பண்பாட்டினை உலகிற்கு கொண்டு செல்ல ஒரு சீரிய முயற்சியை துவக்கியிருக்கின்றீர்கள். அதற்காக என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இதன் மூலம் தொன்மையான சென்னை பெருநகரின் கலாச்சாரம், கலை, இலக்கியம், இசை இவைகளையெல்லாம் ஒன்றாக திரட்டி உலக வரைபடத்தில் தமிழ் பண்பாட்டிற்கு ஒரு தனி இடத்தை உருவாக்க தமிழ்நாட்டு அரசிற்கு பெரிதும் உதவும் என்கிற நிலையில் இந்த கலை நிகழ்ச்சிகள், கலாச்சார பயணங்கள் நாட்டிற்கு அந்நிய செலாவணியை இன்னும் அதிகமான அளவில் மீட்டுத்தரும் என்பதிலும் சந்தேகமில்லை. அந்த வகையில் முதலில் சென்னையிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு கலாச்சார பயணங்களை அனைத்து வசதிகளுடன் சுற்றுலா பயணிகளையும் கவரும் வண்ணம் பல்வேறு சிறப்பான நிகழ்வை நடத்த உள்ளனர். சென்னை மட்டுமில்லாமல் பிற மாவட்டங்களிலும் இதுபோன்ற கலாச்சார பயணங்களை மேற்கொள்ள இருக்கிறார்கள். இதற்கு தென்னிந்திய வர்த்தக குழுமம் SICCI ஆதரவும் ஊக்கமும் அளிப்பதன் மூலம் தமிழ்நாடு உலகின் சுற்றுலா வரைபடத்தில் முக்கிய இடத்தை பிடிக்கும் பெரும் உதவியாக இருக்கும். இதுபோன்ற தமிழ்நாட்டில் இருக்கும் தொழில் நிறுவனங்கள் தமிழ் மொழியை, கலாச்சாரத்தை, பண்பாட்டினை போற்றி பாதுகாக்க மேலும் சிறப்புடைய அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் வெற்றிகரமாக நடத்தி முடித்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மூலமாக இதைத்தான் செய்து காட்டியிருக்கின்றார்கள். கலாச்சார சுற்றுலா மூலமாக ஏராளமான வருகை மட்டும் இல்லாமல் அதன் மூலமாக ஏராளமான அந்நிய செலாவணியும் தமிழ்நாடு பெறக்கூடிய நிலை நிச்சயமாக உருவாகும். 2030 மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தபடி தமிழ்நாடு $1 trillion பொருளாதார இலக்கினை பெறுவதற்கு தமிழ் வளர்ச்சித்துறையும் தமிழ் மொழி கலாச்சாரத்தை அடிப்படையாக கொண்டு இதுபோன்ற பல சுற்றுலா திட்டங்கள் முக்கியத்துவம் அளிக்கும் என்பதிலும் நான் நம்பிக்கை கொள்கிறேன். தொழில் நிறுவனங்கள் சிக்கி SICCI போன்ற அமைப்புகள், தன்னார்வ நிறுவனங்கள் போன்ற அறக்கட்டளை இந்த முயற்சிக்கு உறுதுணையாக நிற்க வேண்டும் என்றும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த முயற்சியில் அவர்கள் கொண்டு வர இருக்கும் திட்டங்கள் தமிழ்நாடு அரசு ஆக்கமும் ஊக்கமும் நிச்சயமாக அளிக்கும் என்றும் தெரிவித்துக் கொள்கிறேன். உலகத்தில் எந்த பகுதியிலும் தமிழ்நாட்டில் உள்ளது போன்று வாழும் கலாச்சாரத்தை, லிவிங் கல்ச்சர் பார்க்க இயலாது. தினந்தோறும் தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான கலை, இலக்கிய, இசை, நடன நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. அடிப்படை கட்டமைப்பு செய்து தவிர இந்த நிகழ்வுகளை நாம் உலக சுற்றுலாத்துறை அமைப்புகளுடன் இணைந்து செயல்படக்கூடிய முயற்சியிலும் முழு வெற்றி பெற வேண்டும். அதற்கு இத்திட்டம் நிச்சயமாக உதவும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே சென்னை பெருநகரில் தமிழ் கலாச்சாரம், இலக்கியம், இசை ஆகியவை சீரும் செழிப்போடும் இயங்கி வந்தன என்பதற்கு ஆதாரங்களை திரட்ட இந்த அறக்கட்டளை எடுக்கும் முயற்சி பாராட்டுக்குரியது, எடுத்துக்கொண்டிருக்கிறது, வரவேற்கத்தக்கது. திருவள்ளுவர் 2050 ஆண்டுகளுக்கு முன்னர் சென்னை பெருநகரில் மயிலையில்
தமிழ் தொண்டிற்கான சிறப்பான பணியை மேற்கொண்டார் என்றால் அவருக்கு முன்னாலேயே தமிழ் மொழி ஏற்க படிக்க அதில் எழுத ஒரு ஈகோ சிஸ்டம் இருந்திருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. அவருக்கு தமிழில் படிக்க எழுத ஆசான்களும் பள்ளிகளும் இருந்திருக்க வேண்டும். சென்னையிலிருந்து புறப்பட்டு மதுரை தமிழ் சங்கத்தின் நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்றார் என இலக்கிய பதிவுகள் தெரிவிக்கின்றன. கல்வியின் பொன்னியின் செல்வத்தை தொடர்ந்து இன்றும் அந்த சோழ காலத்தின் பாத்திரங்கள் சோழர் பெருமைகளை நாம் தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கின்றோம். அந்த வகையில் சென்னை 2000+ அறக்கட்டளையின் வந்தியத்தேவனுடன் ஒரு பயணம் மூலமாக அதிலும் அவர் வாழ்ந்த இந்த தொண்டை மண்டலத்தில் பல்வேறு குறிப்புகள் ஆதாரங்கள் கல்வெட்டுகள் ஆகியவை பற்றி உலகிற்கு கொண்டு செல்ல இந்த பயணம் உதவி செய்யும். உலக வரலாற்றை படித்து தெரிந்து கொள்வதற்கு முன்னர் தமிழர்களின் வரலாற்றை தெரிந்து கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். தமிழ் கலாச்சாரம் மொழி கலை பண்பாடு இவைகளை உலகமெங்கும் இருக்கின்ற தமிழ் சமுதாயம் அறிந்து கொள்ள இது போன்ற பயணங்கள் பயனுள்ளதாக இருக்கும். நவீன தொழில்நுட்பத்தின் மூலமாக சென்னை பிளஸ் அறக்கட்டளை உருவாக்கும் ஆப்ஸ் மூலமாக இங்கே இருக்கும் கலை பொக்கிஷங்களை வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் இணைக்க ஒரு பாலமாக இது போன்ற பயணங்கள் நிச்சயமாக உதவும். சென்னை பெருநகர் மிகவும் பழமையான தொன்மையான நகரம் என்பது வரலாறு நமக்கு காட்டுகிறது. சோழர்கள் பல்லவர்கள் பாண்டியர்கள் கலப்பரர்கள் ராஷ்டிரிய கூட சாம்பூராயர் காடவராயர் யாதவராயர் தெலுங்கு சோழர்கள் விஜயநகர சாம்ராஜ்யத்தை சார்ந்தவர்கள் என சென்னை பெருநகரை கிட்டத்தட்ட 50 அரசர்கள் ஆண்டதாக கல்வெட்டுகள் கூறுகின்றன என்று வரலாறுகள் சொல்லுகிறது. இலக்கியங்களில் சென்னை பெருநகரின் பல்வேறு பகுதியில் 5ஆம் நூற்றாண்டு முதல் செழிப்போடு இருந்தனர் என்றும் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பதிவு செய்திருக்கிறார்கள். 1000 ஆண்டுகளுக்கு மேலுள்ள சோழர்கால கல்வெட்டுகள் அவர்களின் ஆட்சியில் நிறுவிய கல்வெட்டுகள் சென்னை பெருநகர் பகுதியில் வட தமிழ்நாடு பகுதியில் தென்படுகின்றன. பழமையும் நவீன தொழில்நுட்பம் வழங்க இருக்கின்ற பல ஆச்சரியங்களுக்காக நாம் காத்திருக்கிறோம். இப்பொழுது வந்தியத்தேவனை பற்றியும் குந்தவை முதலாம் ராஜேந்திரன் மனைவி வீரமாதேவி பற்றி இந்த பயணம் மூலமாக பெறுகின்ற தகவல் கேட்டால் மெய்ச்சல் இருக்கிறது. இந்த திட்டம் வெற்றி பெற எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு மேலும் நம்முடைய முத்தமிழர்களை கலைஞர் அவர்கள் இன்றைக்கு அவருடைய வழிகாட்டுதலோடு நடந்து கொண்டிருக்கிற அவருடைய நல்லாட்சியோடு நடந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசிலே பல்வேறு வரலாற்றுகளை எல்லாம் இன்றைக்கு மக்களுக்கு எடுத்துணர்கின்ற வகையிலே தான் இன்றைக்கு கீழடி ஆதிச்சநல்லூர் கொடுமணல் மயிலாடும்பாறை போன்ற பகுதிகளிலே இன்றைக்கு அகழ்வாராய்ச்சிகள் இன்றைக்கு நடந்து கொண்டு இன்றைக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்கிற அந்த அரிய வரலாறுகளையெல்லாம் இன்றைக்கு இளைஞர் சமுதாயத்திற்கு எடுத்து சொல்கின்ற வகையிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அரசு இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே நிச்சயமாக இன்றைக்கு இது போன்ற எடுத்திருக்கிற முயற்சிகள் என் இதுதான் நம்முடைய மாண்புமிகு முத்தமிழ் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது நமக்கு நாமே என்கிற திட்டத்தை கொண்டு வந்தார்கள். பொதுமக்களுடைய பங்கு பொது நிறுவனங்கள் நம்முடைய அரிமா சங்கம் ரோட்டரி சங்கம் போன்ற அமைப்புகளின் சார்பில் இன்றைக்கு இது போன்ற தொழில் அதிபர்கள் இன்றைக்கு ஒத்துழைப்போடு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியது தான் அந்த பொதுமக்கள் பங்கு பெறுகிற நமக்கு நாமே என்கிற திட்டம். அதுபோல தான் இன்றைக்கு இந்த திட்டம் நிச்சயமாக இந்த அரசுக்கு ஒரு நமக்கு நாமே திட்டம் போன்று நிச்சயமாக அமையும். இங்கே எடுத்து சொல்லியிருக்கின்ற கருத்துக்களை உள்வாங்கியிருக்கிறோம். மேலும் மரியாதைக்குரிய திரு ரங்கராஜர் அவர்கள் அடிக்கடி சந்திக்கக்கூடியவர் தான். அது சம்பந்தமாக முன்மொழிவாக இன்றைக்கு அரசுக்கு தருகிறேன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அவர்களோடு இணைந்து ஏற்கனவே இன்றைக்கு நம்முடைய தமிழ் கலை பண்பாட்டுத்துறையும் அதேபோல் நம்முடைய சுற்றுலாத்துறை அறநிலையத்துறை ஏன்னு சொன்ன போனால் இன்றைக்கு வெளிநாடு வாழ் தமிழர்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற துறையும் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு சிறப்பாக அதை முன்னிறுத்தியிருக்கின்றார்கள். அந்த துறையும் இணைந்து கூட இன்னும் பல்வேறு வெளிநாட்டிலே வாழக்கூடிய நம்முடைய தமிழர்களை எல்லாம் நம்ம இணைக்கக்கூடிய வகையிலாக இந்த முன்மொழிவுகள் இருக்கட்டும் என்று இந்த நேரத்தில் நான் வேண்டுகோள் வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே கூட எனக்கு பொன்னாடை போர்த்துகின்ற பொழுது யாதும் ஊரே யாவரும் கேளிருகின்ற நம்முடைய கணியன் பூங்கொன்றனார் இன்றைக்கு பற்றிய ஒரு அந்த வாசகத்தை அவர் அருள்கொடை இன்றைக்கு அவர் வழங்கினார். அதை பொறித்த ஒரு பொன்னாடை இங்கே போர்த்தினார்கள். இன்றைக்கு அவர் சிவகங்கை மாவட்டத்தில் இன்றைக்கு மகிழ்வாளன்பட்டியிலே பிறந்தவர். அவருக்கு இன்றைக்கு நம்முடைய தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பாக அங்கே நினைவு தூண் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காணொலி காட்சி மூலமாக திறக்க இருக்கின்றார்கள். இன்றைக்கு அதே போல் இங்கே தொழில்நுட்ப சாதனங்களை அதிகமாக பயன்படுத்த வேண்டும் என்று நம் முன்னாடி அறையிலே அமர்ந்து பேசுகின்ற பொழுது கூட இன்றைக்கு இங்கே கலந்தாலோசனை செய்யப்பட்டது. ஏற்கனவே அரசும் நாங்களும் அது போன்ற முயற்சியை தான் இன்றைக்கு முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம்.
என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிற இளைஞர் சமுதாயத்திற்கு இன்றைக்கு ஒரு பொறுமையாக அமர்ந்து ஒரு நூலை படிப்பதற்கு கூட ஒரு நேரமில்லாத ஒரு சூழ்நிலையாக கூட உருவாகிவிட்டது. அது உலகம் என்கிற வேகம் என்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது என்று சொன்னால் பொருளாதாரத்தை ஈட்டுவதுதான் இன்றைக்கு அதிகமான ஒரு கவனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையாக ஏற்பட்டுவிட்டது. எனவே அந்த வகையில் பணி சுமையும் ஒரு காரணம். எனவே அந்த வகையில் வாகனங்களில் போகிற பொழுது இன்றைக்கு அதர் கருவிகள் மூலமாக உள்வாங்கி கொள்கிற அந்த செய்திகளை அறிந்து கொள்கிற வகையில் தான் இன்றைக்கு கைபேசியும் பயன்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு கடந்த காலங்களெல்லாம் வானொலி, அதுவும் குறிப்பாக அங்கே ஒரு இடத்தில் இருக்கும் அதை போய் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதற்கு பிறகு டிரான்ஸ்ஃபார்மர் என்கிற வகையில் இன்றைக்கு டிரான்சிஸ்டர் என்கிற வகையில் அதை கையில் எடுத்துக்கொண்டு அங்கே பயணங்கள் மேற்கொண்டோம். பணியில் செய்கிற இடத்துல கொண்டு போய் அதை வைத்துக்கொண்டு கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அதையும் தாண்டி தொலைக்காட்சி வந்தது. தொலைக்காட்சி இன்றைக்கு கைபேசியிலே வரக்கூடிய வகையில் இன்றைக்கு தொழில்நுட்பங்கள் இன்றைக்கு அதிக அளவில் நவீனப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் அரசும் அதையும் பயன்படுத்த வேண்டும் என்று இன்றைக்கு நாம் அதுக்காக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் பரிச்சாத்தமான முறையில் நம்முடைய ஐயன் திருவள்ளுவர் சிலையில் QR கோடு என்கிற வகையில் விரைவு துளங்கள் குறியீடு பொருத்தப்பட்டது. நம்முடைய மாண்புமிகு நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு சகோதரர் உதயநிதி அவர்கள் வந்து அதை துவக்கி வைத்தார்கள். இதை அனைத்து சிலைகளிலும் நம்முடைய விடுதலை போராட்ட வீரர்களுடைய சிலைகள், அதேபோல் தமிழுக்காக ஆற்றிய பணிகள் குறித்தக்கூடிய நம்முடைய தமிழ் அறிஞர்கள் அவர்களுடைய சிலைகள், அதே நேரத்தில் நினைவிடங்கள் எல்லாம் அதை பொருத்தி, அதே போல் தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய அந்தந்த துறையினுடைய வெப்சைட்டில் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து எங்கிருந்தாலும் அதை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய சூழலையும், நேரில் வருகின்ற பொழுது அதை இன்றைக்கு ஒரு கடற்கரையோரம் வருகிற பொழுது அதை பற்றி அவர்கள் ஸ்கேன் செய்து அதை அறிந்து கொள்கிற வகையிலும் அந்த தகவல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறோம், துவங்கியிருக்கிறோம். அதுபோன்று நிச்சயமாக இன்றைக்கு தொடர்ந்து அதில் என்னென்ன முன்னெடுப்புகளை செய்ய முடியுமோ உங்களை போன்ற திரு ரங்கராஜன் போன்றவர்களும் மற்ற நண்பர்களும் அதற்கான முன்மொழிவுகளை அதற்கான ஆலோசனை வழங்கினால் அரசு நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ளும். மனம் இருக்கிறது, கொஞ்சம் பணம் வேண்டுமானால் பற்றாக்குறையாக இருக்கலாம், மனம் உண்டு மார்க்கம் உண்டு என்பதை இந்த நேரத்தில் சொல்லி இந்த சிறப்பான முன்னெடுப்புக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு நிச்சயமாக எந்த நேரத்திலும் ஏன்னு சொன்னால் அரசே முழுமையாக ஒன்றை செய்வது என்பது அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கலாம், அதுக்குரிய ஒரு ஆலோசனைகளும் உங்களை போன்றவர்கள் வழங்குகிற பட்சத்தில் அதை செவி சாய்க்கிற நிச்சயமாக இந்த அரசு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அரசு. எனவே அந்த வகையில் நீங்கள் அதற்கு முன்மொழிவுகளை தாருங்கள். இந்த அரசு அதை செயல்படுத்துவதற்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தயாராக இருக்கிறார்கள். அவரிடத்தில் இந்த கவனத்திற்கு எடுத்து செல்வோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி சிறப்பான முன்னெடுப்புக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே நேரத்தில் நம்முடைய தமிழர் திருநாளம் தைப்பொங்கல் வாழ்த்துக்களை உங்கள் அத்தனை பேருக்கும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.